சென்னையில் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து நடிகர் ஆதேஷ் அவர்கள் நடித்த ஒன் வே அப்படிங்கிற ஷார்ட் பிலிமை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இந்த ஷார்ட் பிலிம் வெளிவரதுக்கு முன்னாடியே நம்ம சென்னை வியூவர்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவா ஆதேஷ் அவர்கள் ஒரு வீடியோ வந்து பதிவு செஞ்சிருந்தாரு. அந்த வீடியோல வந்து இந்த படம் முழுக்க முழுக்க செல்ஃபியால ஒரே ஷாட்ல எடுத்திருக்கிற படம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் கொடுத்து முடிச்சாரு. நமக்கு அப்பவே தெரிஞ்சது இந்த படம் மிக மிக வித்தியாசமா இருக்க போகுது அப்படின்னு. எதிர்பார்த்த மாதிரியே முழுக்க முழுக்க வித்தியாசமா இருந்தது. அதாவது ஒரு செல்போன்ல முதல் முறையா ஒரே ஷாட்ல ஒரே ஆள், வேற யாருமே கிடையாது, ஒரே ஆள் நடிச்சது வந்து ரொம்ப ரொம்ப புதுமையா இருந்தது. எங்கேயுமே நம்ம ஆக்சுவலி இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒருத்தர் வந்து செல்ஃபியில ஒரு எடுத்த ஒரே ஷாட்ல நடிச்ச படம் அப்படின்னு கூட நம்ம அதை வந்து சொல்லலாம். அப்படி என்ன இந்த ஒரே ஷாட்ல அப்படி என்ன ஆதேஷ் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த செல்போன்ல செல்ஃபி மோட் போட்டு முக பாவனைகள், அந்த வாய்ஸ் பின்னாடி போயிட்டே இருக்கும், அவருடைய முக பாவனை மாறிக்கிட்டே இருக்கும் அந்த வாய்ஸுக்கு ஏத்த மாதிரி. படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பா ஒன் வே அப்படிங்கிற ஷார்ட் பிலிம் சர்ச் பண்ணி பாருங்க. இந்த ஷார்ட் பிலிம் வெளியாகி பலரோட பாராட்டை வந்து பெற்று இருக்கிறது. குறிப்பா பார்த்தோம்னா நடிகர் தியாகராஜன் அவர்கள், இயக்குநர்கள் சித்ரா லட்சுமணன், பேரரசு சீனு ராமசாமி போன்றவர்கள்லாம் பாராட்டி இருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டியும் மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை இந்த படம் பெற்று இருக்கிறது தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வியூஸ் பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு வியூஸ் வந்துட்டு இருக்கு. பல சினிமா கலைஞர்களும் வல்லுநர்களும் இந்த படத்தை பார்த்து பாராட்டினை தெரிவிச்சிருக்கிறாங்க. மறைந்த இயக்குனரும் நடிகரும் மணிவண்ணன் அவர்கள் அமைதி படை அப்படின்னு ஒரு படத்தை வந்து சத்யராஜ் வச்சு இயக்குனாரு. அதுல வந்து ஒரு சீன் ஒண்ணு வரும். அதாவது வந்து சத்யராஜ் அவர்கள் தேர்தல நிப்பாரு, அந்த ஊர் எம்எல்ஏ தேர்தல வந்து நிப்பாரு. அப்ப அவர் வந்து வெற்றி பெறுவார். அப்ப வெற்றி பெறப்ப ஒரு அலௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு வந்துட்டு இருக்கும். அதாவது சீட்டுல வந்து ஒரு ஓரத்துல எஜ்ஜில் உட்கார்ந்து இருப்பாரு சத்யராஜ். அலௌன்ஸ்மெண்ட் வந்து இவருக்கு சாதகமா வர வர அந்த சீட்டு எஜ்ஜில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த சீட்டு அருகில் சேர்ந்து சாஞ்சிக்குவாரு. அப்படியே ஒரு கை அப்படியே மேல தூக்குவாரு, கால் மேல கால் போடுவாரு. இப்படி அந்த காட்சி வந்து நகரும். இது வந்து பல ஆக்டிங் ஸ்கூல்ல வந்து பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு பகுதியில இத வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அதே போல இப்ப நடிகர் ஆதேஷ் அவர்கள் செஞ்சிருக்கிற இந்த ஷார்ட் பிலிமை போட்டு காட்டி நடிப்புனா என்ன, முக பாவனம்னா என்ன அப்படிங்கறது இந்த ஷார்ட் பிலிமை போட்டு நடிப்பு பயிற்சி கூட எடுக்கலாம் அப்படிங்கறது பலருடைய கருத்தா இருக்கிறது. ஒரு வித்தியாசமான முயற்சியில் எடுத்த ஆதேஷுக்கு வாழ்த்துக்கள். மேலும் இதே மாதிரி நிறைய படங்களை தரணும்னு சென்னை யூடியூப் சார்பாக வாழ்த்துகிறோம்.